ஷலோம், ப்ரேஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துதல். நான் பாஸ்டர் சி டேவிஸ். ட்ரினிட்டி, திருத்துவத்தை குறித்து ஒரு சில விளக்கங்களை நான் கொடுக்க விரும்புகிறேன். திருத்துவம் இன்றைக்கு பலராலும் பல்வேறு விதமாகவும் போதிக்கப்பட்டு வருகின்றதான ஒரு உபதேசம். பல பேர் திருத்துவத்தை நம்புறது கிடையாது, சில திருத்துவத்தை நம்புகிறாங்க, ஆனால் அதை எப்படி நம்புகிறோம் அப்படிங்கிறது அதுலேயும் பல குழப்பங்கள். இன்னும் ஒரு சில பேர் சொல்லி, அதாவது திருத்துளியன் தான் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறார் ட்ரினிட்டிங்கிற வேர்டை அப்படிங்கிறதான ஒரு குழப்பம். இல்லை தோமா அங்கே வந்த பிற்பாடு தான் இதெல்லாம் நடந்தது. பல கன்ஃபியூஷன்ஸ், பல்வேறு கோட்பாடுகள், பல்வேறு குழப்பங்கள். இதை எவ்விதமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிக எளிய முறையில் என்னால் முடிந்த அளவிற்கு சில காரியங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். நான் சொல்கிறது இதுதான் அப்படிங்கிறதான கோட்பாடு. இதை எவ்விதமாக புரிந்து கொள்ள வேண்டும், வரலாற்று ரீதியாக, இலக்கண ரீதியாக, முடிந்த அளவிற்கு என்னால் முடிந்த அளவிற்கு புரிய வைக்க விரும்புகிறேன். விசுவாசிப்பது மிக எளிது, புரிய வைப்பது கடினம். இது தத்துவார்த்தமான பதிலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது எவ்விதமாக இதை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதை நிச்சயமாக நாங்கள் விளக்க ஆயத்தமாக இருக்கிறோம். பொதுவாக விசுவாசிக்கிறதான ரெண்டு காரியங்களை நான் குறிப்பிட்டு விட்டு இந்த ஒளித்தொகுப்பிற்குள் நான் செல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க திருத்துவம் என்பது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டில் பிதாவாக இருந்தார், புதிய ஏற்பாட்டில் இயேசுவாக இருக்கிறார், இப்போ பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஒன் பர்சன் த்ரீ பர்சனாலிட்டிஸ், ஒரு நபர் மூன்று ஆழ்தன்மைகள். பழைய ஏற்பாட்டில் அவர் பிதா, புதிய ஏற்பாட்டில் அவர் குமாரன், இப்போ வந்து பரிசுத்த ஆவியானவர். இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க. அதனால தான் வில்லியம் பிரன்ஹாமுடைய உபதேசத்துக்கு மிக எளிதாக போகக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு நிகழ்கிறது. நிறைய பெண்டிகாஸ் பாஸ்டர்ஸ் கூட இந்த வில்லியம் பிரன்ஹாமுடைய டாக்டரினுக்கு வீழ்ச்சியடைய காரணம் என்ன அப்படின்னா, இந்த கொள்கை தான். எப்படி? ஒரே நபர், மூன்று ஆள் தன்மை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை தானே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணுன்னு சொல்கிறோம் அப்படின்றாங்க. அப்படியா, இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி மிக எளிதாக அந்த துருபதேசத்துக்குள்ளே போயிடும். அதனால தான் இயேசுவின் நாம ஒன்லி ஜீசஸ்ங்கிறது கல்ட் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம். ஒரே பர்சன் த்ரீ பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அதை கல்ட்டுன்னே நம்ம சொல்கிறோம். இது நிறைய பேருக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. சரி, இதை எப்படி புரிந்து கொள்வது? சில பெண்டிகாஸ் பாஸ்டர்ஸ் டீச் பண்ணுறாங்க, நானும் கேட்டிருக்கிறேன், நிறைய கேட்டிருக்கிறேன், நானும் கேட்டிருக்கிறேன். சிலர் நூலே எழுதியிருக்கிறாங்க. எப்படி? நான் என் பெற்றோருக்கு பிள்ளை, மனைவிக்கு கணவன், பிள்ளைக்கு அப்பா, இப்படி தான் அப்படிங்கிறாங்க. இது மிகச்சரியாக இராது. இதுதான் வில்லியம் பிரன்ஹாமுடைய டீச்சிங்ஸு சொல்கிறாங்க, ஒன் பர்சன் த்ரீ பர்சனாலிட்டிஸ். சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறீங்க. த்ரீ பர்சன்ஸ் இன் ஒன் எசன்ஸ், மூன்று நபர்கள், ஒரே தன்மை. ஒரே ஆள் தத்துவம் அல்ல, ஒரே தன்மை. அப்போது என்னுடைய குறிப்பில் நான் மிக தெளிவாக இருக்கிறேன். என்னவென்றால், மூன்று நபர்கள், ஒரே தன்மை. ஒரே ஆள் மூன்று கேரக்டர் அல்ல. இது மூன்று கேரக்டரை வச்சு நடிக்க வேண்டிய அவசியமும் தேவையில்லை தேவனுக்கு. இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் கொஞ்சம் கவனிப்போம். தெர்த்துலியன் ட்ரினிட்டிங்கிற வேர்டை தான் இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரே தவிர, அவர் வந்து டாக்டினை இன்ட்ரொடக்ஷன் பண்ணலை. இன்ட்ரடியூஸ்டு த வெக்காபுலரி, அவ்வளோதான். காலகாலங்களுக்கு வெக்காபுலரி மாறும். இப்போது
நிறைய வார்த்தைகளுக்கு வொக்காபுலரியே கிடையாது, நிறைய வார்த்தைகளுக்கு வொக்காபுலரி கிடையாது. ஆனால் சில விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது மிக எளிதாக நமக்கு புரியும். இந்த ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா, இந்த ட்ரையாங்கிளை நான் சொல்லியிருந்தேன். ஃபாதர் இஸ் நாட் த சன், பிதா குமாரன் அல்லர். அல்லன்னு சொல்லக்கூடாது, அல்லர். அல்ல என்பது அக்ரிணை. குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அல்லர், பரிசுத்த ஆவியானவர் பிதா அல்லர், பரிசுத்த ஆவியானவர் குமாரன் அல்லர். இவர்கள் மூவரும் இணைந்து தேவன் என்று அழைக்கப்படுகிறார்கள். எலோஹிம், எப்ரேய மொழியில் சொல்லணும்னா எலோஹிம் என்று சொல்வார்கள். எடுத்த உடனே எப்ரேய மொழியில் போகிறீங்களே, இதுக்கு என்ன விளக்கம், எலோஹிம் பன்மைதானே. கிராமர் ரொம்ப முக்கியம். எப்ரேய மொழியில் மட்டும்தான், சான்ஸ்கிரிட்லேயும் அந்த இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். சான்ஸ்கிரிட்ல, ஆமாம், சான்ஸ்கிரிட்லேயும் உண்டு. எப்ரேய மொழியில் சிங்குலர், டியூல், ப்ளூரல், ஒருமை, இருமை, பன்மை, இப்படி மூன்று நம்பர்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் சிங்குலர், ப்ளூரல், ஃபினிஷ்ட். ஆனால் எப்ரேய மொழியில் சிங்குலர், டியூல், ப்ளூரல். இப்போ ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பேரை கை காமிச்சு நீங்கள் போங்க அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. 50 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இருவர் மட்டும் போங்கள்னு நான் சொல்லணும். அதுதான் டியூல்னா உன் பேர். இது நிறைய இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஹீப்ரூ நடத்தும்போது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா கிராமர் வந்து ப்ராப்பராக படித்தா அதெல்லாம் தெரிய வரும், பைபிள் படித்தா அதெல்லாம் தெரிய வரும். ஸோ அந்த டியூல் நவுன், அப்போது எலோஹிம்ங்கிறதான வார்த்தை டியூல் நவுனில் பயன்படுத்தப்படவில்லை. அப்போது ப்ளூரலில் தான் 3+ அப்படி தான் பயன்படுத்தப்படுகிறது. சரி, இந்த எலோஹிம் என்கிறதான வார்த்தை ப்ளூரல் ஃபார்ம், இதை எப்படி திருத்துவத்துக்கு நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மிக அழகாக எளிதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு யூதரும் காலையில் எழுந்திரிச்ச உடனே உபாகமம் 6 அதனுடைய 4 சொல்வது வழக்கம். ஷெமா இஸ்ராயல் அடோனா எலோஹேனு அடோனா எஹாடு. இஸ்ரே வேலை கீழ் நம்முடைய தேவநாய கத்தர் ஒருவரே கத்தர். அவர் காட் இஸ் ஒன், எஹாடு. இதுக்கு பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தை எஹாடு. எஹாடு அப்படின்னா ஒன்று தான். ஆதியாமத்தின் புத்தகம் 2 கடைசி 2 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா, அவர்கள் இருவரும் ஒன்றாயிருந்தார்கள். அவர்கள் இருவரும் அங்கே ரெண்டையும் வெறும் தனித்தனியாக காண்பித்து, ஆதாமையும் ஏவாளையும் தனித்தனியாக காண்பித்து ஒன்றாக இருந்தார்கள், ஒரே மாம்சமாக இருந்தார்கள். அப்போது இந்த எலோஹிம்ங்கிறதான பதம் பன்மையில் இருக்கிறது. எஹாடு என்பது சிங்குலர். இதை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி பண்ண சொல்லி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 22 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆபிரகாமும் ஈசாக்கும் சேர்ந்து போனார்கள், இணைந்து போனார்கள், ஒன்றாய் போனார்கள். ரெண்டு பேர் ஒன்றாய் போகிறார்கள். ஸோ அந்த ஏஹாட் என்கிற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர்களுடைய கருத்தின் பிரகாரத்துக்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா, சில நேரம் அவங்க வந்து சோலை வந்து சிங்குலர் டேர்முக்கு யூஸ் பண்ணுவாங்க. எப்படி, இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 120 பேர் கூடியிருந்தார்கள். அப்போஸ்தலர் 1 நம்ம பார்க்குறோம், அவர்கள் ஒரே மனம், ஒன் மைண்டில் இருந்தாங்க. எஹாடு, பாடி 120, மைண்ட் ஸ்பிரிட், மனம் ஆத்மா ஆவி 1. இப்போ இவங்க 1 இருந்தாங்களா, 120 பேராக இருந்தாங்களா? ஓகே,
இதுதான் ஏகாடு. இப்போ அந்த ஏகாடு என்கிறதான வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் புலப்படும். ஸோ ட்ரினிட்டியினுடைய முதல் பகுதியை நான் விதமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மூன்று நபர்கள், ஒரே தன்மை, த்ரீ பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து சரியான கருத்தாக இராது. ஒன் பர்சன் த்ரீ பர்சனாலிட்டிஸ் சரியான கருத்து அல்ல. மூன்று நபர்கள், நான் என் அம்மாவுக்கு பையன், என் மனைவிக்கு கணவன், என் பிள்ளைக்கு அப்பா, ட்ரிபிள் ஆக்ட். இதை உதாரணமாக சொல்ல முடியாது. இதை உதாரணமாக நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்களும் வில்லியம் பிரன்ஹாமுடைய உபதேசத்துக்கு உட்பட்டவர்களாக எளிதாக மாறிவிடுவீர்கள். தொடர்ந்து பேசுவோம். இது வீடியோ தொகுப்பு ஒன்று தான். இன்னும் நிறைய குறிப்புகளோடு நான் தொடர்ந்து உங்களோடு பயணிக்கிறேன். சந்தேகம் இருக்கும் என்றால் கேளுங்கள். முடிந்த அளவிற்கு விளக்கி சொல்லித்தருகிறேன். மீதியானதை ஆவியானவர் விளக்கி தருவாராக. ஆமென். ஷாலோம். நான் பாஸ்டர் சி. டேவிஸ்.